சாந்தனின் இறுதி தருணங்களில் வழமைக்கு மாறாக அவருடைய பூத உடல் முழுவதுமாக விபூதியால் நிரப்பப்பட்டிருந்தது. மேலும் சாந்தனின் வித்துடல் புதைக்கப்பட்ட போது அங்கிருந்தவர்கள் விபூதியை தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த முறைமை சற்று வித்தியாசமானதாக காணப்பட்டது. சாந்தனின் உடல் வடமராட்சி எள்ளங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் பெருமளவிலான மக்களின் கண்ணீர் கதறலுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. இந்தியாவின் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்டு 30 வருடங்களுக்கும் மேலாக சிறையில் இருந்து விடுவிக்கப்பட்ட போதும் தொடர்ந்து சிறப்பு முகாமில் தடுத்து வைக்கப்பட்டு தாயகம் திரும்ப இருந்த நிலையில் திடீரென உயிரிழந்திருந்தார். சாந்தனின் உயிரிழப்பு தாயகத்திலும் புலம்பெயர் தேசங்களிலும் உள்ள ஈழத்தமிழ் மக்கள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருந்தது. குறிப்பாக உயிரோடு வருவாரே என எதிர்பார்த்திருந்த நிலையில் உயிரிழந்த நிலையில் தாயகத்திற்கு கொண்டு வரப்பட்டு பல்வேறு இடங்களிலும் அலைக்கடல் என திரண்டு கண்ணீர் மல்க மக்கள் அஞ்சலி செலுத்தியிருந்தனர். இந்நிலையில் உடுப்பட்டியில் உள்ள அவரது சொந்த வீட்டில் இறுதி கிரியைகள் நடைபெற்று தலைவர் பிரபாகரனின் வீட்டில் இறுதி அஞ்சலி செலுத்தப்பட்டது. இதனைத் தொடர்ந்து பெருமளவிலான மக்கள் புடைசூழ நல்லடக்கத்திற்காக உடல் துயிலும் இல்லத்திற்கு எடுத்து வரப்பட்ட போது வீதிகளில் திரண்டு மக்கள் தமது அஞ்சலியை செலுத்தினர். இறுதியாக எள்ளங்குளம் மாவீரர் துயிலும் இல்லத்தில் உற்றார் உறவினர் நண்பர்கள் போராளிகள் என பெருமளவிலானோரின் கண்ணீர் கதறலுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. குறிப்பாக சாந்தனின் இறுதி தருணங்களில் வழமைக்கு மாறாக அவருடைய பூத உடல் முழுவதுமாக விபூதியால் நிரப்பப்பட்டிருந்தது. மேலும் சாந்தனின் வித்துடல் புதைக்கப்பட்ட போது அங்கிருந்தவர்கள் விபூதியை தூவி அஞ்சலி செலுத்தினர். இந்த முறைமை சற்று வித்தியாசமானதாக காணப்பட்டது. இவ்வாறு பூத உடல் அடக்கம் செய்யப்படும் போது அது முழுமையாக விபூதியால் நிரம்பியது. சாந்தன் குடும்பத்தாரின் கோரிக்கையாகவோ அல்லது மரபாகவோ இருந்திருக்கலாம். ஆனால் தமிழ் மக்களுக்காக சாந்தன் சிறையில் வாடும் போது அவர் நாட்டுக்கு திரும்புவார் என்ற காத்திருப்பில் இறுதியாக உயிரற்ற உடலாக அவர் வீட்டிற்கு கொண்டு செல்லப்படும் போது அவர் தெய்வமாகவே பார்க்கப்பட்டார். தெய்வம் வீட்டிற்கு வருகிறது, வழிபடுங்கள் என்றே அவரது பூத உடல் வீட்டிற்குள் கொண்டு செல்லப்பட்டதோடு அவரது உடலை குடும்பத்தினர் ஆராய்ந்து எடுத்திருந்தமையும் பார்ப்பவர்களின் மனதை கவலையடைய செய்திருந்தது.